வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஒரு சம்பவம் நடந்து போச்சியா, அந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பிபிஓக்கு முக்கியமான ஒரு மூணு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இதனால தான் நிறைய பேர் ஃபெயிலே ஆகுறாங்க. ஸோ தயவு செய்து அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்குமே, தனித்தனியாக வீடியோ போடாமன்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு அந்த ரெண்டு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி, ராயல் பாஸ் ஆஃபர் வந்து செவ்வாய்க்கிழமையோட முடிய போகுது. ஃபைனலாக சுகுமா சார் சொல்லிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை முடிச்சுக்கோங்க ஜாக்சன் பிக் பில் இண்டியா ஆஃபர்னு. ஸோ உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் டமால் டமால் ஜூன் 1st ஸ்டார்ட் பண்ணும் போதே டமால் டமால் லைவ் மட்டும்தான் கொடுக்கணும், ரெக்கார்டட் வீடியோ அப்லோடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து கடவுள் சோதிக்கிறாப்புல நாளை காலையில் 11 மணிக்கு நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும், ஒரு சம்பவம், சரிங்களா. சம்பவம்லாம் ஒன்றும் இல்லை, ஆஜராக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயமா. ஸோ அதுக்காண்டி நான் போக போகிறேன். ஸோ டமால் டமால் வந்து நாளைக்கு மட்டும் சாயந்தரம் 5 மணிக்கு லைவாக தான் வரும். டமால் டமால் லைவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்த்தே. நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு போட்டி தெரியாது, எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்பீடு ஆன்சர் போடுறாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ தயவு செய்து முடிஞ்சவரை டமால் டமால் லைவ் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ரீசனிங் லைவ் 11 மணிக்கு இருக்காது, ஈவினிங் 5 மணிக்கு இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாளை கழிச்சிலேருந்து 11 மணிக்கு உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் என்னையா லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டு திடீர்னு 11 மணிக்கு அது காரணம் இது காரணம்னு சொல்லிட்டு போகிறேன்னு. தவிர்க்க முடியாத காரணன்றனால தான் நான் 5 மணிக்கு லைவை மாற்றிருக்கேன். இதே உடம்பு உள்ள வேற எதுனாலுமே என்ன ஆனாலுமே அந்த 11 மணிக்கு லைவை வந்திருப்பேன். ஸோ இது கோர்ட்டுக்கு போகணுன்றனால வந்து என்னால் வர முடியலை. ஸோ நாளைக்கு 5 மணிக்கு ரீசனிங் லைவ் இருக்கும். காலையில் 7 மணிக்கு சிஏ லைவ், 8 மணிக்கு ஆப்டி லைவ்லாம், அது வழக்கம் போல் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பிபிஓக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான், அது அந்த 3 பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எப்பயும் சொல்கிறதான், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். டமால் டமால் ஆரம்பிக்கும் போது மொதல் நாள் 570 பேர் வராங்க, ரெண்டாவது நாள் 480 பேர், மூணாவது நாள் 410 பேர். இதுலேயே நீ தோத்துறதே, மூன்றாம் நாள்லயே உனக்கு முடிந்து விட்டது சோழி அப்படின்ற மாதிரி இருக்கு இதை பார்க்கும்போது, சரியா. மொதல் நாளுக்கு ஆர்வம் வருதுல படிக்கணும் என்ன ஏதுன்னு. அந்த நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த நாள் வர டமால் டமாலுக்கு ஏன் 2 நாள் கழிச்சு வளமாட்ட, அங்கேயே நீ தோத்துட்ட. ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ண முடியலனாலே தோத்துட்ட. காரணம் நான் லைவ் இல்லாம அப்ப பாப்ப இப்ப பாப்பேன் வடையை சொல்லக்கூடாது, புலந்துருவேன் உன்ன, சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் விஷயம், அந்த எக்ஸாமில் குவஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இதனாலே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஒரு 40 கொஸ்டின் இருக்கும் மக்களே, 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம முடிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு சின்ன ப்ரெஷர் பதட்டம் அங்கே நமக்கு இருக்கும், அதில் வந்து கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி இந்த ஆர்டரில் போனால் தான் வந்து நம்மளால 40 கொஸ்டினுமே அடிக்க முடியும்னு ஆர்ஆர்பிபிஓவில் இருக்குது. பட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் அப்படி கிடையாது. ஆர்ஆர்பி கிளர்க்கில் 40 கொஸ்டின் ஈஸியாக வச்சுருப்பேன், 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆர்ஆர்பி பிஓவில் ஒரு 5 கொஸ்டின் பசில் சீட்டிங்கோ இல்லை மிஸ்லனியஸ்லோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணும் போது ஒரு 30 கொஸ்டின் கடகடன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10 கொஸ்டினுக்கு நமக்கு கொஞ்சம் ஹைப் இருக்கும், நமக்கு யோசிக்கிற தன்மை இருக்கும், நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஸோ அந்த 30 கொஸ்டினை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணி போடுறோம்ல, அதே ஒரு கலை. ஸோ எக்ஸாமில் வந்து ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஜெயிச்சவன் சொல்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், எதை செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்னு. இது மார்க் டெஸ்ட்லேயும் டமால் டமால்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அசால்ட்டாக நினைக்காதீங்க. நீங்கள் ஆச்சா பூச்சான்னு சொல்கிறத இங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரியல் எக்ஸாம் உட்காந்துருக்கும் போது தான் அந்த ஃபீல் தெரியும். நம்ம எல்லா இடத்துலையும் சொதப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ தயவு செய்து மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதும் சரி, டமால் டமால் எடுக்கும் போதும் சரி, உங்களை நீங்கள் திருத்திக்கங்க. கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி முக்கியம், செகண்டு கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது குரூப்பில் போனாலோ இல்லை எவன்ட்டையாவது கேட்டாலோ ஏதாவது சொல்லி டெய்லியுமே நம்மளை ஏதாவது படிக்க விடாதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செய்து உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா எவன் நெகட்டிவாக சொல்கிறதையும் கேட்காதீங்க, பாசிட்டிவாக சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கங்க, அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம், நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறது முக்கியம். அந்த கொஸ்டின் செலெக்ஷன் மார்க் டெஸ்ட்லையும் சரி, நீங்கள் ரியல் எக்ஸாம்லையும் சரி, செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும். மார்க் டெஸ்ட்டில் அடி வாங்கி தான் ரியல் எக்ஸாமில் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் நிறையா இடுங்க, டமால் டமால் லைவ் தயவு செய்து பாருங்கள். லைவ் வராமல் இருக்காதிங்க, உனக்கு காம்படிஷனே தெரியாது. நீ லைவ் வராமல் ஆஃப்லைனில் சால்வ் பண்ணால் நம்ம ஸ்பீடாக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் நீ இருப்பே தவிர, நீ அடுத்தவனை முந்தணும்னு காம்படிஷனுக்கு ஒரு போட்டியை நீ எடுக்கவே மாட்டேன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து
டமால் டமால் வாங்க, மாக் டெஸ்ட் வாங்க. உங்களுக்கு டமால் டமால் எப்போ தேவைப்படாதுன்னா, நீ 20 நிமிஷத்துக்குள்ளே 40க்கு 40 போடுறேன்னா உனக்கு தேவைப்படாது, அது வர தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆர்ஆர்பி பிஓக்கு முக்கியமாக நான் இதை தான் சொல்ல வந்தேன், கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த கலை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணி மாக் டெஸ்ட்டில் அடி வாங்கி டமால் டமாலில் கஷ்டப்பட்டாலும் அந்த கலை வரும். நீயா சும்மா எழுதினோடனே வந்துடாது அந்த கலை, சரியா? ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் தான் ஆர்ஆர்பிபிஓவில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும், அக்யூரசியும். ஸோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருந்தே அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, 60 நாள் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா 61வது நாள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு மட்டும் ரீசனிங் டமால் டமால் 11 மணிக்கு இருக்காது, ஈவினிங் 5 மணிக்கு இருக்கும். அடுத்த நாள்லாம் நார்மலாக 11 மணிக்கு கண்டினியூ ஆகிடும். நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டுட்டேன், காலையில் 11 மணிக்கு வந்து ஏயா வரல, அவன் என்னையா டெய்லி லைவ் வரேன்ட்டேன்னு நீங்கள் கிளிக்காதீங்க, உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஸோ தயவு செய்து எல்லாரும் 5 மணிக்கு லைவுக்கு நாளைக்கு ஆஜராயிருங்க. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். சூழ்நிலை அப்படி மக்களை, நான் காமெடியாக பேசினாலுமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, தவிர்க்க முடியாது, நான் போயே ஆகணும், புரிஞ்சுக்கோங்க. 5 மணிக்கு வந்துருங்க. டாடா. ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணலங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டின் டின் டின்.